அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு எண்ணெய் ஒன்று காய்ச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி தலைக்கு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும், கருமையாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு கொட்டாது, முடி நமக்கு அடர்த்தியாக வளரும், புதிய புதிய முடிகள் வளர்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் அதிகமாகவே இருக்குதுங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே முடி இல்லாமல் வழுக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த எண்ணெயை எங்கேயெல்லாம் நமக்கு முடி இல்லாமல் இருக்கோ அந்த இடங்களை நல்லா அழுத்தி தேய்ச்சி டெய்லி நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்லாவே வளர ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா இதை குழந்தைங்கள்லேருந்து, அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த எண்ணெய் நம்ம தலைக்கு வைக்கலாம். நம்ம தலைக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு முடி நமக்கு நல்லாவே வளருங்க. இது சூப்பராக நம்ம எண்ணெய் ஒன்று காய்ச்சி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இந்த எண்ணெயை எப்படி காய்ச்சலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுகர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க டெமோவை பார்க்கலாம். இப்போது நம்மளோட முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளர்கிறதுக்காகவும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இப்போ இந்த ரெமிடியை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ்லாம் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது, முடி நமக்கு நல்லா வளரும். நமக்கு தலையில் அரிப்பு இந்த மாதிரி ஏதாவது தேமல் பொடுகு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நமக்கு அது சரிப்படுத்தும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முடி நல்லா கருப்பாக கருமையாக வளர்கிறதுக்காக காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது வேகமாக அரைக்கும். காயாத கருவேப்பிலைனா அப்படியே பச்சையாகவே இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலைனா தான் வேகமாக அரைக்கும், அது ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் நான் காஞ்ச கருவேப்பிலை ஒரு கொத்து அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு இதையும் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி, நமக்கு தலைமுடி ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கூட அந்த ஹீட்டை குறைச்சி நல்லா குளிர்ச்சியாக தரதுக்காக தான் நான் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அந்த நெல்லிக்காயை கட் பண்ணியே பொடியாக எடுத்துருக்குறோம் நம்ம. இப்போது இந்த மாதிரி எடுத்த எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் அரைக்கலாம், ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி சேர்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எண்ணெய் கெட்டு போயிடும். இப்போ வாங்க நம்ம இப்போ இதை அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்துட்டு இந்த எண்ணெயை எப்படி காய்ச்சலாம் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு எண்ணெய் நல்லா சூடேறி நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்ததை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது இந்த மாதிரி தெரிக்க ஆரம்பிக்கும், பார்த்து நல்லா தெரியுங்க. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எல்லாத்தையும் உள்ளே நல்லா சேர்த்துருங்க. பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு. இந்த மாதிரி நமக்கு நல்லா நுறவூடி பொங்கி வரணும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு இதனுடைய எசன்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு எண்ணெய் நல்லா சூப்பராக நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. அந்த நுரையெல்லாம் நமக்கு நல்லாவே தெளிஞ்சிருச்சு. இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இதை மறுநாள் வடிகட்டிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தோம் இந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி தலைக்கு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்லா வளரும், அதுவும் கருமையாக வளரும். வெள்ளை முடி வராமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எண்ணெய் தாங்க இந்த எண்ணெய். இன்றைக்கி இருக்க பசங்க பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப வேகமாக ஒயிட் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை நம்ம தாராளமாக நம்ம முடிக்கு நல்லாவே தேய்க்கலாம். இதை தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, வேண்டாம் குளிக்க வேண்டாம், இதை ரெகுலராகவே நீங்கள் தலைக்கு
வாங்கி தேய்க்கலாம். தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா முடியும் நமக்கு நல்லா வளரும். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்குள்ள நம்ம வந்து கருகப்பில் போட்டிருக்கோம். அப்படின்போது முடி நமக்கு நல்லாவே கருமையாக நல்லா வளர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை நல்லா சூடு பண்ணி காய்ச்சி தான் இந்த எண்ணெயை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும், கெட்டு போகாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் சூடாக காய்ச்சி இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கலந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து தலைமுடிக்கு தேய்ச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம முடி நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த ரிசல்ட் உங்களுக்கே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.